மீடியா உங்கள் கனவா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 30th June. பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338-24242. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஏழை எளிய மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பறிப்பதையே தொடர்ந்து செய்து வருகிறது. தமிழகத்தில் சிதிலமடைந்த சுமார் 10,000 அரசு பள்ளி கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப் போவதாக கூறிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் கடந்தும் இன்னும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. பள்ளிகளுக்கான தரமான கட்டிடங்கள் இல்லாமல் மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் இதுகுறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு என்று விமர்சித்துள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தமிழக பள்ளிகள் அணி தேர்வு செய்து அனுப்பப்படவில்லை. மாணவர்களை வஞ்சித்துவிட்டு துறைகள் மீது மாறி மாறி பழி போட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளார். 2021 ஏப்ரல் முதல் 2023 பிப்ரவரி மாதம் வரை தமிழக அரசுக்கு மத்திய அரசு 3,767.55 கோடி ரூபாய் வழங்கியுள்ள நிலையில், ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக வழங்கப்படும் நிதியை திமுக அரசு பெருமளவில் குறைத்திருக்கிறது. இதனால் மீத கட்டணத்தை பெற்றோர்களிடமிருந்து வசூலிக்க பள்ளிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிகிறது. ஏழை எளிய மக்கள் விரோத நடவடிக்கைகள் அனைவருக்கும் கல்வி உரிமை திட்டம் என்ற நோக்கத்தையே சிதைப்பதாக உள்ளது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவிலில் முதல் மரியாதை கொடுப்பதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவின் காரை திமுகவினர் தீ வைத்து எரித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் கருவனூர் கிராமத்தில் வசித்து வரும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பொன்னம்பலம் தனது ஊரில் உள்ள பாறை கருப்பசாமி கோவிலின் உற்சவ விழாவில் பங்கேற்றார். அப்போது கோவிலில் முதல் மரியாதை பெறுவதில் கருவனூர் திமுக கிளை செயலாளர் வேல்முருகன் தரப்பினருக்கும் முன்னாள் எம்எல்ஏ பொன்னம்பலம் தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் பொன்னம்பலம் வீட்டின் மீது வேல்முருகன் தரப்பினர் கற்களை எரிந்து வீட்டில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொன்னம்பலத்தின் காரை தீ வைத்து எரித்தனர். இதில் அவரது உறவினர்கள் 4 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மற்றொரு தரப்பான திருப்பதி என்பவருக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய திமுக கிளை செயலாளர் வேல்முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் தலைமறைவாகினர். சத்திரக்குடி காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். வருகிற மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் உறுதியாக இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா கூறினார். தற்போது அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சூழல் நிலவவில்லை என்று கூறிய அவர், தேர்தல் என்று வரும்போது தேர்தல் வியூகத்தில் ஆரம்பித்து கூட்டணி வைப்பது, தொகுதிகள் பிரிப்பது என்று பல விஷயங்கள் இருக்கிறது என்றும், அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபடும் என்றும், இவை அனைத்தும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளின் திறனை வைத்தே தீர்மானிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் பள்ளி கட்டிடம் இல்லாத காரணத்தால் அரசு பள்ளி மாணவர்கள் 2 ஆண்டுகளாக இ சேவை மையத்தில் வைத்து பாடம் கற்கும் அவலம் நடந்து வருகிறது. தேனி மாவட்டம் எரதிமக்கால்பட்டி கிராமத்தில் உள்ள 40 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் சீரமைப்பிற்காக 2 ஆண்டிற்கு முன் அக்கட்டிடத்தின் முக்கால்வாசி பகுதி இடிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை புதிய கட்டிடம் கட்டப்படாததால் அங்கு படித்து வரும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த பள்ளியில் 1 முதல் 3 வகுப்பு வரையிலான வகுப்புகள் எஞ்சி இருக்கும் பழைய கட்டிடத்திலும், 4 மற்றும் 5 வகுப்பு மாணவர்கள் தற்போது அங்குள்ள இ சேவை மையத்திலும் படித்து வருகின்றனர். அந்த இ சேவை மையத்தில் தரையில் அமர்ந்து மாணவர்கள் படித்து வருகின்றனர். 6 முதல் 8 வகுப்பு மாணவர்கள் மற்றொரு பள்ளியின் கட்டிடத்தில் படித்து வருகின்றனர். ஒரே பள்ளியில் மாணவர்கள் இதுபோல அங்கொரு வகுப்பு இங்கொரு வகுப்பு என்று படித்து வருவது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் என்றும், விரைவில் அரசு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்,
அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. பலரும் ஒன்று கூடி இருக்கின்றனர். இது தொடருமா என்பதுதான் கேள்விக்குறி என்றார். கூடிவிட்டு எல்லோரும் கையை தூக்கிவிட்டதால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள் என்று தெரிவித்த ஜெயக்குமார், எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றதால் எந்த தாக்கமும் ஏற்படாது என்றார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு கடுமையான கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது என்றும், தேவையற்ற பெட்டிகளை கலற்றிவிட்டு அதிமுக ரயில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். அமலாக்கத்துறை சோதனையில் இருந்து எவரும் தப்ப முடியாது, திமுகவிற்கு இனி ஒவ்வொரு மாதமும் கைது மாதம்தான் என்றார். தேர்தல் நெருங்கும் போது திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கு வர வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தது மட்டுமன்றி, மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருப்பதால் எந்த மாற்றமும் ஏற்படலாம், எங்களை பொறுத்தவரை யாரு வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், வந்தால்தான் அதிலுள்ள நெளிவு சுழிவுகளை பற்றி தெரியும் என்று நடிகர் விஜய் குறித்து மறைமுகமாக பேசினார். சட்டவிரோதமான பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா ஏற்கனவே ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளார். செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், கைதுக்கான முறையான விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றும் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் மறு விசாரணை 28ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி மீது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்களிடம் வெறுப்பை வளர்த்து வருவதாகவும், மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என 2022 ஆகஸ்ட் முதல் அண்ணாமலை பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்த மனுவை முறையாக பரிசீலிக்காமல் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது, எனவே அவரை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் என்று அந்த கூடுதல் மனுவில் கூறப்பட்டுள்ளது. சட்டப்படி உரிய நடைமுறைகள் படியே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் என்றும், அமலாக்கத்துறை மீதான குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும், மேகலாவின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் ஆட்கொணர்வு மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளித்துள்ளது. இந்த மனுக்கள் வருகிற 28ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளன. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் சிறப்பு வாய்ந்தது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 2 கட்சிகளும் இணைந்து பிரதமரை அமெரிக்காவின் கூட்டு பாராளுமன்ற கூட்டத்திற்கு அழைத்ததாக கூறிய அவர், 2வது முறை பிரதமர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்பட்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்று கூறினார். அந்நாட்டு தலைவர்கள் பிரதமருக்கு எழுந்து நின்று மரியாதை கொடுத்தது நாட்டிற்கே பெருமையான தருணம் என்றும், அது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் பொழுது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவுகள் மேலும் பலமாகி உள்ளதாக கூறினார்.